வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே, இன்றைய வீடியோவில் உலர் திராட்சையின் பயன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ட்ரை கிரேப்ஸ் பெனிஃபிட்டு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட சேனலில் ஏகப்பட்ட ஹெல்த் டிப்ஸ் வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திராட்சை மிகவும் சுவையான மற்றும் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது. இதை பழங்களின் ராணி என்றும் அழைப்பார்கள். திராட்சையில் கருப்பு, சிவப்பு மற்றும் பச்சை என மூன்று வகைகள் உள்ளன. இவை மூன்றுமே நம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆனால் பெரும்பாலானோர் கருப்பு நிற திராட்சையையே விரும்பி சாப்பிடுவார்கள். திராட்சை பழம் அல்லது ஒரு கைப்பிடி உலர் திராட்சையை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதன் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஊட்டச்சத்துக்கள். திராட்சையில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக விட்டமின்கள் சி மற்றும் கே உள்ளது. 151 கிராம் திராட்சையில் பின்வரும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இதில் கலோரி, கார்ப்ஸ், புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் கே, தியாமின், ரிபோஃப்ளோவின், விட்டமின் B6, பொட்டாசியம், காப்பர், மாங்கனீஸ் போன்ற அனைத்து வகையான ஊட்டச்சத்துகள் இதில் அடங்கியுள்ளன. திராட்சை மார்பக புற்றுநோய் வருவதை குறைக்கும். கருப்பு திராட்சை ஆபத்தான நோய்களான மார்பக புற்றுநோய் மற்றும் இதர வகை புற்றுநோய்களையும் எதிர்த்து போராடி உடலுக்கு பாதுகாப்பை அளிக்கும். இதற்கு கருப்பு திராட்சையில் உள்ள அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் காரணம். எனவே கருப்பு திராட்சையை தினமும் சாப்பிடுவது நல்லது. திராட்சை இரத்தத்தை அதிகரிக்க செய்யும். உலர்ந்த பழங்களில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கவும் இரத்தத்தில் இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதற்கும் தினமும் உலர் திராட்சை சாப்பிடலாம். தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை குறைபாடு முற்றிலும் நீங்கும். இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் இதில் அதிகமாக உள்ளன. சிறுநீரக கோளாறு நீங்கும். கருப்பு திராட்சையை தினமும் சாப்பிட்டு வந்தால் அது யூரிக் அமில அளவை குறைத்து சிறுநீரகங்களில் கொடுக்கப்படும் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் மற்றும் இதய அமைப்பிலிருந்தும் அமிலங்களை வெளியேற்றும். எனவே திராட்சையை தினமும் சாப்பிட்டால் உங்கள் சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். ஆண்மை குறைபாட்டுக்கு இது பெரிதும் உதவுகிறது. நரம்புகள் பாதிப்படைவதால் சிலருக்கு நரம்பு தளர்ச்சி மற்றும் உடலுறவு சம்பந்த குறைபாடுகள் ஏற்படுகின்றன. உலர் திராட்சைகளை இரவில் சூடான பசும்பாலில் போட்டு ஊற வைத்து குடித்து வர நரம்புகள் வலுவடையும். ஆண்மை குறைபாடுகள் முற்றிலும் நீங்கும். மூளையின் செயல்திறனும் அதிகரிக்கும். அடுத்ததாக மலச்சிக்கலையும் தடுக்கும். சரியான உணவு பழக்கம் பின்பற்றாதவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். கருப்பு திராட்சையில் உள்ள அதிக அளவிலான சர்க்கரை, செல்லுலோஸ் மற்றும் ஆர்கானிக் அமிலம் போன்றவை மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கிறது. கழிவுகளை எளிதில் உடலிலிருந்து வெளியேற்ற உதவும். உலர் திராட்சையை தினமும் இரவு நீரில் ஊற வைத்து காலையில் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடை அதிகரிக்க இது பெரிதும் பயன்படுகிறது. அனைவரும் உயரத்திற்கு ஏற்ற சராசரி உடல் எடையை பெற்றிருக்க வேண்டும். சராசரி உடல் எடையை விட குறைவான உடல் எடை கொண்டவர்கள் தினமும் உலர் திராட்சையை சாப்பிட்டால் உடல் எடை கண்டிப்பாக அதிகரிக்கும். பல் குறைபாடுகள் நீங்கும். சில சமயங்களில் உடலிற்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் குறைவதால் பல் பலவீனமாதல், பல் ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்த கசிவு போன்றவை ஏற்படுகின்றன. உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டால் மேற்கூறிய பிரச்சனைகள் ஏற்படுவது கண்டிப்பாக தடுக்கப்படும். ஆகவே நாமும் கூடுமான வரை உலர் திராட்சையை நாம்
அன்றாடம் நம் உணவில் சேர்த்துக்கொள்வோம். அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். என நேர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.